எரி பூச்சி இது. அதான் என்ன செய்யும், வேலை பட்டாலும் எரி உடஞ்சு. இப்போ பாருங்க, இதான் எரிப்பூச்சி. இது உடம்புல பட்டினா எரிச்சலாகும், எரிச்சலானா சில பேருக்கு ஒத்துக்காது, சில பேர் இறந்துருவாங்க, கடிச்சிச்சுன்னா விஷம். இலை கலரில் இருக்கும், பச்சை கலரில் இலையெல்லாம் அப்படியே தின்னுடும். இது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் அழகழகாக செடிகள்லாம் வச்சுருப்போம். இந்தமாரி இந்த எரிப்பூச்சி வந்துச்சுன்னா எல்லாத்தையும் தின்னுப்பிட்டு நம்மளையும் மல்லாத்திரும். இதுதான் எரிப்பூச்சி. அங்கே பாருங்கள் எப்படி இலையை சாப்பிடுது பாருங்கள். ஒரு செடியை கூட வைக்காது, எல்லாத்தையும் முழுசாக தின்னுடும். இந்த பூச்சிலாம் இருக்கக்கூடாது. இந்த மரத்துலலாம் எப்படி எரிப்பூச்சி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த புழுக்கையை பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் கிட்டே போகக்கூடாது, கை பட்டுச்சுனாக்கா கை ஃபுல்லாக அப்படியே எரிச்சலாக இருக்கும். இது வந்து சில பேருக்கு நெஞ்சு அடைக்கும். நெருக்கு பாருங்க, இதுதான் எரிப்பூச்சி. கையே படக்கூடாது. வரும் பாதி இலையை தின்னுடுச்சு. பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த கொடுக்கு மாதிரி இருக்கும். அப்படியே அது அது மேலே பட்டாலே அரிப்பு வரும், எரியும் கையெல்லாம். இந்த எரிப்பூச்சிக்காக இந்த கிளையை உடச்சி வெளியில் தான் போட்டாகணும், இருந்தால் தான் ரொம்ப தொல்லையாடும். பாருங்க, இதுதான் எரிப்பூச்சின்னு சொல்லுவாங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிங்க. குழந்தைங்க வச்சுருக்கோம்லாம் பார்த்து பத்திரமா அந்த பூ பறிக்கும் போதெல்லாம் பார்த்து பறிங்க. எங்கள் வீட்டு அரளிச்சலில் தான் இந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் இருக்கக்கூடாது. எப்போதுமே பூ பறிக்கும் போது இந்த மாதிரிலாம் பார்த்து பறிங்க. அது இலையை கடிச்சிச்சுனா கூடாது. வேறுங்க, இதுதான் எரிப்பூச்சி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கண்ணுலாம் இருக்கும், மறைச்சிக்கும். அது நான் இருக்கு பாருங்க கண்ணு. இதுதான் எரிப்பூச்சி. இது உடம்புல பட்டுச்சுன்னா ஒரே எரிச்சலாக இருக்கும். இருக்கு பாருங்க கொடுக்கு இருக்கு பாருங்க, நவுந்து போகுது பாருங்க. அப்படியே எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா இது எரிப்பூச்சின்னு சொல்லுவான். உங்கள் ஊரில் வேறு வேறு பேராக இருந்தால் கமாண்ட சொல்லுங்கள். எப்படி நவுந்து போகுது பாருங்கள், ரால் மாரி இருக்குது. போட்டுட்டு பாருங்கள், இதுதான் அதோடய புழுக்கை. இலையை தின்னு தின்னுட்டு அப்படி இந்தமாரி புழுக்கை போட்டுரும். அதை பார்த்து தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இது பார்த்திங்கன்னா உடனே செரிச்சிரும், சாப்பிட சாப்பிட அது மட்டும் புழுக்கை போட்டுக்கிட்டே இருக்கும். இந்தமாரி தோட்டக்கலைலாம் வச்சுருக்கவங்கள வச்சுருக்கவங்கலாம் இந்தமாரி பூச்சிலாம் இருக்கும். நம்ம பார்த்து தான் எல்லாமே செய்யணும். எப்படி இருக்கு பாருங்க, நம்ம தோட்டத்தில் பார்த்திங்கன்னா வெண்டி போடுவோம், அவரை போடுவோம், கொத்தரம் போடுவோம், பொடலங்காய் செடி போடுவோம், பாவக்காய் செடி போடுவோம். இந்தமாரி பூச்சி தான் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் அப்படியே இலையெல்லாம் தின்னுட்டு புழுக்க போட்டு விட்டுறோம். அது எப்படி எவ்வளோ வேகத்தில் போகுது பாருங்க. இதெல்லாம் நம்ம செடிக்குள்ளே போகும்போது, கொல்லைக்குள்ளே போகும்போதே அதெல்லாம் பார்த்து தான் போகணும். கொல்லையில் பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும், ஏகப்பட்ட விஷ தன்மை உள்ள புழுக்கள்லாம் நிறையா இருக்குது. அது எப்படி தான் வருதுன்னு தெரில, அது தெரிஞ்சால் கமாண்டில் சொல்லுங்கள். இது பார்த்திங்கன்னா காலெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த பூச்சி பார்த்திங்கன்னா இது வந்து இளம் பூச்சி. இது எப்படி ஏறுது பாருங்கள். இது வந்து கொஞ்சம் பெரிய பூச்சி ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா சாம்பல் கலரில் மாறிடும்.
அட்டை மாரி ஒட்டிக்கும். நான் எப்படி ஏறுது பாருங்க, வேற கைப்படாம பாத்துக்கணும் எப்படி ஏறி வருது பாருங்க. இந்த முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த அந்த முள்ளு தான், அதை வச்சு தான் அந்த ஏறி ஏறி வரும். ஆனால் பயங்கரமான விஷத்தன்மை கொண்டது இது. நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்குள்ளே நெஞ்சு அடைச்சிரும், நெஞ்சு அடைச்சின்னா ஹார்ட் அட்டாக் மாரி தான் வரும். இந்த பூச்சி நம்ம மேலே பட்டுச்சுன்னா. இது பார்த்தீங்கன்னா விஷ பூச்சி. இது என்ன செய்யணும்னா, நம்ம காலி பண்ணிடணும். இந்த ரத்தம் பார்த்தீங்கன்னா, அதனால் இவரை காலி பண்ணிவிடுவோம். கையில் படாமல் காலி பண்ணுவதை பாருங்க. பார்த்தீங்கன்னா பச்சை கலராக இருக்கு பாருங்க.